ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி ஸ்டாக்கை பற்றி தான். தொடர்ந்து ஒரு கண்டினியூ டவுன் கொடுத்துட்ருக்கிற இந்த ஸ்டாக்கு என்ன ரீசனால் இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸில் அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதற்கெல்லாம் விளக்கங்களாக இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மாதிரி ஈரோட்டில் May 11th வந்து நம்ம ஃப்ரீயாக பங்குச்சந்தை சம்பந்தமாக ஒரு ட்ரைனிங் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாக, ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் எப்படி இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், அந்த ட்ரேடிங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க் எங்கே நடக்குது, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இன்னொரு விஷயம், இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ கிளாஸ் தான், எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுகி, மாருதி சுசுகி ஸ்டாக் வந்து ஏப்ரல் 18 இருந்து 7539 அப்படிங்கிற லெவல்லேருந்து இறங்க ஆரம்பித்த இந்த பங்கு தற்சமயம் நேற்று முடிவடைந்த மார்க்கெட்டில் 6666 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கு தொடர்ந்து இறங்குவதற்கு முக்கியமான காரணம் இந்த நிறுவனத்தோட காலாண்டு ரிசல்ட்டு. ஸோ காலாண்டு ரிசல்ட்டை வந்து டவுனாக வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லேயே இந்த பங்கு இறங்க ஆரம்பித்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் Q4 ரிசல்ட்டு, அது வந்ததுக்கப்புறம் இன்னுமே டவுன் ஆச்சு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கடந்த 2018-19 நிதியாண்டிற்கான முடிவுகள் வருவதற்கு முன்பே பல எதிர்பார்ப்புகளையும் சர்ச்சைகளும் உருவாக்கிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த முடிவுகள் வந்து வெளியாச்சு. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தோட 4வது காலாண்டில் நிகர லாபம் 17,956 மில்லியனாக குறைஞ்சிச்சு. அதாவது கடந்த காலாண்டோடு ஒப்பிடும்போது 4.6% குறைவு. கடந்த காலாண்டில் மோசமான அந்நிய செலவாணி விகிதங்கள், பொருட்களின் விலைகள், அதிக தேய்மானம் மற்றும் அதிக விற்பனை ஊக்குவிப்பு செலவுகள் உள்ளிட்ட செலவினங்கள் அதிகமாதலால் விற்பனை அதிகரித்த போதிலும் நிகர லாபம் குறைஞ்சது. இந்த காலாண்டில் வாகன விற்பனை உள்நாட்டு சந்தைகளில் மொத்தம் 428,863 யூனிட்கள் விற்றது. இது கடந்த காலாண்டை விட 0.4% வளர்ச்சியை கண்டுள்ளது. இதில் பயணிகள் வாகன பிரிவில் 421,383 யூனிட்கள் விற்பனையாகி உள்ளன. இது கடந்த காலாண்டோடு ஒப்பிடும்போது 0.4% குறைவாகும். இதுவே LCV விற்பனை 7,480 அதிகரிச்சிருக்கு. அதுவும் இது முந்தைய ஆண்டை விட அதிகரித்து விற்பனை 83.6% அதிகரிச்சிருக்கு. மேலும் 29,616 யூனிட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஆக மொத்த விற்பனை கடந்த காலாண்டோடு ஒப்பிடும்போது 0.7% குறைந்து 458,479 குறைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலாண்டில் நிறுவனத்தின் நிகர விற்பனை பதிவு 2,07,375 மில்லியன் ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முந்தைய ஆண்டோடு இதே காலாண்டோடு ஒப்பிடும்போது 0.7% அதிகம். இதுவே நிகர லாபம் 17,956 மில்லியன் ரூபாயாக குறைஞ்சிருக்கு. இது கடந்த ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிடும்போது 4.6% குறைவு. இதற்கு காரணம் இந்த காலாண்டில் மோசமான அந்நிய செலவாணி விகிதங்கள் மற்றும் பொருட்களின் விலைகள், அதிக தேய்மானம் மற்றும் அதிக விற்பனை ஊக்குவிப்பு செலவுகள் உள்ளிட்ட செலவுகள் குறைப்பு முயற்சியில் இந்த நிறுவனம் செயல்பட்டாலும் இந்த லாபம் குறைஞ்சிருக்கு. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் வருட நிகர லாபம் 75,006 மில்லியனாக இருந்திருக்கு. இது முந்தைய ஆண்டை விட 2.9% குறைவு. விற்பனை அதிகரித்த போதிலும் நிகர லாபம் குறைஞ்சிருக்கு. காரணம் செலவினங்கள் அதிகரித்துள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. மாருதி சுசுகியின் உள்நாட்டு சந்தையில் மொத்த விற்பனை 17,53,700 யூனிட்களாகும். இது முந்தைய ஆண்டின் இதே காலாண்டோடு ஒப்பிடும்போது 6.1% வளர்ச்சியை கொண்டிருக்கு. இதுவே பயணிகள் வாகன விற்பனை 17,29,826 இருந்திருக்கு. இதுவே LCV விற்பனை 5.3% அதிகரிச்சிருக்கு. 23,874 அதிகரிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுவே மொத்த ஏற்றுமதி 1,08,749 அதிகரிச்சிருக்கு.
மொத்த விற்பனை 1,68,68,449 ஆகும். இது முந்தைய ஆண்டை விட 4.7% வளர்ச்சி. இந்த நிறுவனத்தின் நிகர விற்பனை கடந்த நிதியாண்டில் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது 6.3% வளர்ச்சியுடன் 2018-19 நிதியாண்டில் 830,265 மில்லியன் ரூபாயாக இருக்கு. அந்நிய செலவாணி விகிதங்கள் மற்றும் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த ஆண்டு கடினமான ஆண்டாக இருந்திருக்கு. மேலும் குஜராத்தில் இரண்டாவதாக நிறுவப்பட்ட SMG ஆலை அதிக அளவிலான தேய்மான செலவுக்கு வழிவகுத்திருக்கு. அதே சமயம் ஒட்டுமொத்த சந்தையுமே மெதுவான வேகத்திலேயே இருந்தது. அதோடு அதிக விற்பனை ஊக்குவிப்புகள், விளம்பர செலவுகள் லாபம் குறைய வழிவகை செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் இயக்குனர் குழு 80 ரூபாய் டிவிடெண்ட் தர தீர்மானித்ததா இயக்குனர் குழுல அறிவிச்சிருக்காங்க. ஸோ மாருதி சுசுகி ஸ்டாக் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்னே சொல்லலாம். இந்த பங்கை பற்றின சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். 2010 1,520 ரூபாய்க்கு இருந்த இந்த பங்கு தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து 2018 9,000 மேலே ஒரு லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. 9,996 அப்படிங்கிறது தான் இதோட உச்சக்கட்ட விலை. அதுக்கப்புறம் 9,929 போன இந்த பங்கு தொடர்ந்து சரிவடைஞ்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2018 ஜூலை மாதத்துலேருந்து இறங்க ஆரம்பித்த இந்த பங்கோட விலை தற்சமயம் 6,630. ஸோ நம்ம இதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு ஏற்றம், ரொம்ப லோன் பார்த்தோன்னா ஒரு 4,668 3,870 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் 9,929 தொடர்ந்து சரிவடைஞ்ச இந்த பங்கோட விலை 6,666 இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும், இதோட மார்க்கெட் கேபிட்டல், கரண்ட் ப்ரைஸு, புக் வேல்யூ, ஸ்டாக்கோட பிஇ, ஆர்ஓசி, ஆர்ஓஇ, டிவிடெண்ட் ஈல்டு, சேல்ஸ் க்ரோத் எல்லாமே இந்த பங்குக்கு ஒரு சாதகமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த பங்கு தொடர்ந்து மார்க்கெட்டில் ஒரு இந்த Q4 ரிசல்ட்டோட இஷ்யூ முடிஞ்சு இவங்களோட புது ஆர்டரு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, அடுத்த Q1 ரிசல்ட்டு இதெல்லாம் வச்சு இந்த பங்கில் சில மாற்றங்களை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் மாருதி சுசுகியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.